அவர்கள் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வசதிகள் உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக நோய்கள் காரணமாக பரவல் குழந்தைகள் பரவல குழந்தைகளால் பாதிக்கப்பட்டு பரவலையான மனக்கவரில் தொழில் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு பல வருஷங்களாக நடந்து வரக்கூடிய இந்த விருதமான மஜிலிஸ் இந்த வருஷத்தில் அரசாகவே ஆகிய அரசு நமக்கு இந்த மஜிலிசை நடத்துவதற்கும் கலந்து கொள்வதற்கும் அம்மா பொறுப்பிற்கு செய்தெல்லாம் இந்த மஜிலிஸ் கடைசி முதலும் ஒரு நாளும் கூட தவறாமல் கலந்து கொள்வதற்கும் அடுத்தடுத்த வருஷங்களிலும் இந்த மஜிலிசை சிறப்பான முறையில் கண்ணியமான முறையில் கலந்து கொண்டு துஆவை பெற்றுக் கொள்வதற்கும் அரசுடன் மேலாக வந்து நமக்கெல்லாம் உதவி செய்வதாக அன்பான பெரியார்களே, வருஷம் வருஷம் நடத்தி வரக்கூடிய உகாதி செய்வது நடைபெற்று வரக்கூடிய நம்ம இந்த உலக புறத்திலும் உகாதி என்ன, எப்படி எப்படிப்பட்ட உயர்வானது, கண்ணியமானது என்பதை நாம் விரிவாக விளக்கமாக சொல்லி வளர்க்கிறது தேவையில்லை. பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரியும், தெரிந்த காலத்தினாலதான் காலையில் 6 மணி 7 மணிக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு கூடுகிறார்கள் என்றால் அம்மா உன்னுடைய பொருத்தத்தை நாங்கள் வந்திருக்கிறோம், நீ தகவல் செய்வாயாக, நீ தகவல் செய்வாயாக இந்த துவாரம் மட்டும்தான் நான் செய்ய வேண்டும். ஒரு மசிசத்தில் இருக்கக்கூடிய பழக்கத்தில் சிறப்பு என்பது எல்லோருக்கும் சமயங்களில் பார்த்தால் தங்களுக்கு தெரியாது. நமது சரியான விஷயம் சொல்லி தரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் லைலத்து தங்களுடைய இரவு சம்பந்தமாக சொல்லக்கூடிய நேரத்தில் லைலத்து தன்னுடைய தைவம் உள்ள ஒரு செலவு என்றால் குறிப்பிடுகிறார். லைலத்து தன்னுடைய ஒரே ஒரு இரவு ஆயிரம் மாதங்களோட பேரானது, பறக்கத்தானது, சிறப்பானது, உயர்வானது. இது புறம் திட்டவட்டமாக அறிவிக்கிறது. அதே நேரத்தில் நம்ம பார்வையில் சாதாரண மக்களாகிய நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ரயிலத்தினுடைய இரவு மற்ற இரவுகளுக்கும் மத்தியில் எந்த வித்தியாசமும் நாம் காண முடியாது. அந்த இரவிலும் இருட்டு, இந்த இரவிலும் இருட்டு, அந்த இரவிலும் என்னமோ நடக்குது, இங்கேயும் என்னமோ நடக்குது. நம்ம வெளிப்படையான சாதாரண அறிவுக்கு தெய்வத்தினுடைய இரவுக்கு ஒரு தனிப்பட்ட சமத்து, ஒரு தனிப்பட்ட பழக்கத்து, ஒரு தனிப்பட்ட கண்ணியம் இருக்கிறதே அல்லாஹ் சொன்னோம். நாம் சொல்றது தவிர நமக்கும் நடக்கிறது. வெள்ளிக்கிழமைக்கு தனிப்பட்ட சிறப்பு உண்டு என்று சொன்னார்கள், அறிவித்தார்கள். ஏற்படக்கூடிய ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரம் வெள்ளிக்கிழமையில் உண்டு. அந்த நேரத்தை நீங்கள் தவறவிடாதீர்கள். இது சம்பந்தம் அறிவித்தார்கள். ஆனால் நம்ம பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை எல்லாம் ஒரே மாதிரி மாணவ விஷயத்தில், ரயில் விஷயத்தில், தூர விஷயத்தில், சாப்பாடு விஷயத்தில் எல்லாம் நமக்கு மாத்தம் ஒரே மாதிரி. இப்படி ஒரு சில நேரங்களுக்கு, ஒரு சில இடங்களுக்கு, ஒரு சில தனிப்பட்ட மாதங்களுக்கு, ஒரு சில தனிப்பட்ட வருடங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் தனிப்பட்ட வழக்கத்தையும் பழக்கத்தையும் எல்லாம் வைத்திருக்கிறார் என்பதற்கு தொடர்ந்தே ஒரு உதாரணமாக பலர்ந்திருக்கிறது. ஒன்று மட்டும் போதுமானது அப்படி இருந்தால்தான் முடியும். காரணம் அப்பசுரமாகி சதமாக உங்கத்தாகிய நாம் அதிக சரிவில் சொல்லப்படுகிறது. நாம் எல்லாம் சாதிப்போம் மக்கள் தொள்ளாயிரத்து மக்கள் வரையிலும் வாழ்ந்தவர்கள் உலகத்தில் இருந்தார்கள். இது சம்பந்தமாக உம்மத்தாக்கிய அன்பு பொறுத்தவரும் சட்டமாக இல்லாவிட்டாலும் ஆழமான உமத்தை சக்தியின் அவர் சபையின்
பெரும்பாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட வயது 60, 65, 70 இப்படிதான் சட்டம் அல்ல. கண்டிப்பா அப்படிதான் ஆவணம் என்று இந்த சட்டமும் கிடையாது. இருந்தாலும் சராசரி பார்த்தா பெரும்பாலும் சொல்றாங்க. பொம்பாடி செய்யும் அதிகமாக அவர்கள் புஸ்தாதமாக வராது. சாதிகளின் கைசார் என்ற பேரு அடிக்கடி புகாரி செய்யும் சொல்லப்படும். அப்போ அந்த பெரியார் கிட்டாப்பு ஓத ஆரம்பிக்கும் போதே 90 வயது, ஒபாத்தாம்போ 160 வயசு. இமாம் புகாரி அணியமான உஸ்தாதமானவர்களில் ஒருவராகியா சாதிகளின் கைசார் என்ற பெரியார் கிட்டாப்போய் படிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம பிள்ளைக்கு 5 வயசு 6 வயசு படிக்கிற போல ஆரம்பிப்பதே 90. ஒபாத்தாம்போது 160. இது புகாரி செய்ய இவ்வளவு உஸ்தாதமான வருவது நிக்கு சொந்தமாக உண்மத்தை சேர்ந்த ஒரு பெரியார். ஆனால் சட்டங்கள் கிடையாது, பல இருந்தாலும் கூட எந்த நேரத்திலும் மனத்தில் மூத்து நம்மை பிடிக்கக்கூடும் என்ற உணர்வோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிரசுரமாகவும் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். பெரும்பாலும் இருக்கும் என்பது அதுக்கு மேலாண்மை எதிர்க்கு போகலாம் போகலாம் இருக்கலாம். இந்த புதிதமான மனிதர்கள் வழக்கத்தினால் உனக்கு நல்லொன்று கொஞ்சம் அதிகமான அளவு செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் எங்களுக்கும் எங்கள் மனைவி மக்கள் யார் யாரெல்லாம் இந்த குடும்பத்தில் உத்தரவுகளும் ஹயாத்தில் இருக்கிறார்களோ அனைவருக்கும் நீண்ட ஹயாத்தை நீ நசிப்பாக்க போயாக அந்த ஹயாத்து நீ பருந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக நீ பருந்து கொள்ளக்கூடிய நல்ல காரியத்தில் செலவு செய்யக்கூடிய நேரமாக அது யாமியாக்கி வைப்பாயாக. அப்படி அந்த நேரம் எங்களுக்கு தனி மறக்கத்து. இதே போல உபாரி மந்திரி செய்கின்ற தரிப்புறுத்தல் வழக்கத்தில் இருக்கிறதாக பெரியார்கள் சொல்லப்படுகிறது. உதாரணமாக சொல்ல போனார் இந்த உபாரி சரிவிலே சொல்லப்படக்கூடிய பெரும்பாலும் எல்லாருக்கும் பேரு தெரிந்த ஒரு சகாபி அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. இஸ்லாமிய உலகத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் அபு ஹுரைரா என்ற பேரு கேட்டா தெரியாதவர்கள் அவரை ஆரம்பி யாரும் கேட்க மாட்டார். குறிப்பாக மௌத்து வரைக்கும் எதை
ரகசியங்கள். ஓயோ பெருமாறினோ அம்மாவோட அவதியாக்கள் நாதாக்கள் சாபாக்கள் பெரியார்களுக்கு எல்லாம் சில கண்கள் இருக்கிறது. அந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் எல்லா கண்ணுக்கும் தெரியாது. அப்படி தெரியாத காரணத்தினால் அப்படி இல்லை என்று நீ மறுத்துவிட்டால் நீதான் மடையும். நான் ஜமா போக போறேன்,
அப்படி இருக்கிற நீயத்து லேலாதான் தோகை கூடும் என்று நாம் எல்லாம் வழங்கி வைத்திருக்கிறோம். இந்த கர்த்தம் அப்படிதான், நோன்புக்கு ரெண்டு பரவல், முக்கியமான பரவல் நீயத்துதான். ஹஜ்ஜுக்கு ஐந்து பரவல்கள், முடி அடக்குவது ஹஜ்ஜாக இருந்தால் அரபாத் மைதானில் இருப்பது, இப்படிப்பட்ட ஐந்து பரவல்கள் தான் ஹஜ்ஜுக்கு, ரெண்டு பரவல்கள் தான் நோன்பு. இதே போல நோன்பு சக்கரத்து சரியத்தின் அடிப்படையிலும் நிலைகளாக சொல்லப்பட்ட ஏது விஷயமா இருந்தாலும் நீயத்து இருந்தால்தான் முடியும், நீயத்தில்லாம முடியாது. ஆகையினா இப்ப நான் சொல்ல போற விஷயம் இன்னைக்கு அவங்களுக்கு முதல் நாள் எல்லோரும் நீயத்தை வைத்துக் கொள்ளும். யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸின் காரணமாக நீ எங்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்க வேண்டும். கண்டிப்பாக சகாபாரி அல்லாஹ்வும் இதே ஹதீஸ்களை கொண்டு நானே இவ்வளவு பெரிய மேல உயரம் நடத்தாவுக்கு வந்தாங்க. வேற என்ன ஒற்றுமை இல்ல, சகாபாரி அல்லாஹ்வுக்கு பலரும் பரமாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம், அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சகாபாக்களை பேரு கேட்டால் அதிகமாக வேண்டும் என்று உலக மக்களால் பொறுத்துப்படக்கூடிய அளவுக்கு, எல்லோரும் தொடர்ச்சியப்படக்கூடிய அளவுக்கு, தியானத்தினால் வரையிலும் உயர்ந்ததாக கருதப்படக்கூடிய அளவுக்கு உயர்ந்த தரஜாவே சகாபாரதியமாக கொடுத்தார். எதை கொண்டு ஏ அதிகம் இல்ல சொன்னாங்க கேட்டா அதே அமைச்சரா உறுதியாக இன்றைக்கு முடிகிற வேலை சாதாரண பார்க்கலாம். முதல் நாள் மஜ்லிஸில் இருப்பான், இரண்டாவது நாள், முதல் நாள், பதினாறு, மூணாவது நாள் மறந்து அதே புரிந்த ஸ்பீக்கர் கவனிச்சு பார்த்தா நேற்று முன்பு நாளைக்கு பார்த்தா அமர்ந்தாரு. நீக்கி இந்த ஊழியாவுடன் இயக்கோட ஒரு சொல்ல இப்ப காசு இல்ல
நான் வந்து உடனே எங்க கொடுக்க போறேன் அப்படின்னு நினைக்க வேண்டியதுதான். இப்ப காசு நாளைக்கு நாளா காசு தரணும் அம்மா இருக்கிறதால அந்த நிஜத்தோட அங்கே வரம் கட்டிய நேரத்தில் ஆட்சிகள் என்ன செய்கிறார்களோ அதே நிலையில் நாம் செய்ய வேண்டும். அதையும் இந்த நேரத்தில் குறிப்பாளர்களுக்கு நினைவு வருகிறேன். ஒன்றாவதாக பிறகு பார்க்கக்கூடிய நேரத்தில் பிற பார்க்கிறது சொல்லவாசம் செய்கிறவர்கள் அமர் அது ஒரு நல்ல காரியம். அந்த நேரத்தில் சில துவாக்களும் ஓதினார்கள். நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய அமலிகளும் நான் எழுதக்கூடிய மாதமாக அந்த மாதத்தை நீ ஆக்கவே பாராக்க. யா அம்மா வழக்கத்தும் வழக்கத்தும் தான் என்ன மாதமாக இந்த மாதத்தை யாவும் நீ ஆக்கவே பாயாக. யா அம்மா வேற இன்று முதல் நானும் ஆக்கக்கூடிய இந்த முப்பது நாட்கள் சந்தோஷமான நேரங்களாக தத்துவமான நேரங்களாக வழக்கக்கூடிய நேரங்களாக யா அம்மா நீ ஆக்கி வைப்பாயாக என்று சொல்லாம். பிறவை பார்க்கிற நேரத்தில் துவாக்கத்தாரர் என்று அதீத கிட்டாபுகள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா பிற பார்க்கறதுக்கு எல்லாருமே முயற்சி செய்யணும். அது பற்றி செய்ய செய்யறதுக்கு இப்ப நிறைய வழிகள் இருக்கு. டிவியில பாக்கிறான் வழியா இதெல்லாம் சுண்ணத்து கிடைக்காது. சுண்ணத்து கிடைக்கிறதுக்கு நம்ம மகனுக்கு நிர்வாகத்துக்கோ தொலைக்கோ இடையூறு இல்லாத முறையில் பிற பார்க்கறதுக்காக முயற்சி செய்வோம். காலரசுவோம் நிமிஷத்தை பார்க்கணும். அதற்காக நேரத்தை ஒதுக்கினார்கள் அந்த துவாக ஓதினார்கள் என்று சொல்லும் போது நாம் அதை செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதெல்லாம் நம்ம மக்களுக்கான மனிதன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதன் என்பதற்கு அடையாளமாக நாம் எடுத்துக் கொள்ளலாம். சரி, அப்படியே ஒரு அளவுக்கு எல்லாருக்கும் அளவிய சொல்லப்பட்ட வாரத்தை எல்லாருக்கும் சீக்கிரத்தில் மனப்பாடம் செய்ய முடியாது. அப்படி வைத்துக் கொள்ளும் இருந்தாலும் கூட அம்மா சர்வாசோகம் நேரத்தில் வா ஓதிக்கிறாங்க எனக்கு சிறிய படிக்க முடியல எனக்கு மனப்பாடம் நான் தெரியல அப்படி இந்த மனசு நினைச்சு தமிழாவது இந்த அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகள் நான் சொன்னதுதான் அர்த்தம். ஏ அம்மா நீ மறக்கத்துவாதமாக நீ ஆக்கிவை பிரம்மத்துவமாக நீ ஆக்கிவை சனாதனவாதமாக நீ ஆக்கிவை அர்த்தம் இந்த அர்த்தத்தையாவது சொல்லிட்டாக்க ஏதோ ஓரளவு மாறுபடுகின்ற அளவுக்கு சிறுவாசன சொல்லத்தை நாம் வெற்றி பார்த்து வந்து அவசாகிவிட்டோம். அதற்குரிய தகுதிய தன்மைகளிலோ அதே தன்மைகளை நடத்தி வைப்பதாக எங்களுக்கு தவறு முன்கும் நக்கீர் அரேசனால் கேள்வி கேட்கும் நேரத்தில் நாம் உடனே சனாதபாதத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் எல்லா நேரங்களும் எங்களுக்கு பெற்றோர்களுக்கு மனைவி மக்களுக்கு எல்லா முறையிலும் பயன்படுத்தப்பட்ட மகிழ்ச்சியாக அமர்ச்சியப்பட்ட மகிழ்ச்சி